हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ इनकी नाम विशारद पूर्वार्त अगस्त 2023 फर्स्ट पेपर इम्पोर्टेंट सारांश बोला राम का जीव अदपति दा, पाक अगर आप मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल बेलकॉन् தபாங்ஜியே படித் புஸ்தக்கே ஆதார்பர் போலாராம் கா ஜீவ் பாட்கா சாராம் சில்கியே தான் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க புத்தகத்தை ஆதாரமாக வச்சு போலாராமோட போலாராம் கா பாடத்தை சுருக்கி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போலாராம் கா ஜீவ் லேக்கக் பரிச்சய போலாராம் கா ஜீவ் ஹிந்தி ஹாசிய லேக்கக் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயிஜிக்கு லிக்கி வெக்யாத்மக் கஹானிகை போலாராம் காஜீ அப்படின்னா போலாராமின் உயிர் அப்படிங்கிற இந்த ஹிந்தி கதையை நகைச்சுவை எழுத்தாளர் ஹரிசங்கர் பர்சாயி வந்து யக்யாத்மக் அப்படின்னா கிண்டல் கேலி அப்படின்னு அர்த்தம் கிண்டலாம் எழுதியிருப்பார் இந்த கதையை ஆப்கா ஜென்மை பாயிஸ் அகஸ்ட் உன்னிசாவ் சௌபிஸ்கோ மத்திய பிரதேஷ் மேன் இட்டாரசி கே நிக்கட் ஜமானின் நாம கவ்மேன் ஹுவாத்தா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்திய பிரதேசத்தில் இட்டாரசிங் இட்டாரசிக்கு அருகில் உள்ள நிக்கட் அப்படின்னு அருகில்னு அர்த்தம் ஜமானிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் ஏ ஹிந்தி கே ஜானே மானே சாகித்யக்கார் இவர் ஹிந்தியில் பிரபல எழுத்தாளர் அவர் தர்மயுக்கே யசஸ்வி சம்பாத்த கிரகேன் தர்மயுகத்தின் ஆசிரியராக இருந்தவர் ஆப்னே நாக்பூர் விஸ்வ வித்யாலயசே ஹிந்தி சாகித்யமே எம்ஏ பாஸ்கியா இவர் நாக்பூர் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி இலக்கியத்தில் எம்ஏ பாஸானவர் ஆப்கோ சாகித்ய அகாதமி அவர் மத்திய பிரதேஷ் சர்க்கார்காக ஷிகார் சம்மான் हुआ மேலும் இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருதும் மத்திய பிரதேச அரசாங்கத்தில் உயரிய கௌரிய கௌரவமான விருதும் கிடைக்க பெற்றவர் அதாவது சிறந்த மரியாதைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம் மத்திய பிரதேச அரசாங்கத்தின் மரியாதைக்குரியவராக மதிக்கப்பட்டவர் லேக் பரிச்சய போலாராம் கா ஜீ சர்க்காரி தந்திர அவர் தஃ்தர் மீன் வியாப்து ப்ரஷ்டாச்சார் பர் படா கராரா வெய்யஹே ப்ரஷ்டாச்சார் அப்படின்னா லஞ்சம் போலாராம்கா ஜீவை வந்து ஜீவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஃபீஸில் லஞ்சம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையை எழுதியிருப்பார் கிண்டல்லா என்னென்ன இந்த கதை எப்போராம்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார் ரிட்டையரும் ஆகிடுவார் ரிட்டையர் ஆனோன்ன பென்ஷனுக்காக ஆஃபீஸுக்கு அலை அழையோன்னு அலைவார் ஆனால் அவர் சாகிற முடிய அவருக்கு பென்ஷன் கிடைக்கவே கிடைக்காது பிகாஸ் அவருக்கு லஞ்சம்னு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது லஞ்சம் கொடுத்தாதான் அங்கே அந்த ஃபைல் மூவ் ஆகும் அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் அஞ்சு வருஷமாக பென்ஷனுக்காக அலைஞ்சி கடைசியில் இறந்தே போயிடுவார் அதை தான் ஹரிசங்கர் பர்சாயிஜி வந்து கிண்டலாக இந்த கதையை எழுதியிருப்பார் சேவா நிவர்த்து ஹோனேப்பர் அதாவது ஓய்வு ஓய்வு கிடைத்த பிறகும் பாஞ்சு வருஷத்தக்க ஐந்து வருடம் வரை சைக்கடோன் ஆவேதன் பத்திர பேஜ்னே பர் பி நூற்று கணக்கான விண்ணப்பங்களை அனுப்பிய பிறகும் போலாராம்கோ மர்னே தக் பென்ஷன் நா மில் சக்கி போலாராம்கு பென்ஷன் கிடைக்கவே கிடைக்காது கியோன் கி உஸ்னே பாபுவோன் அவர் அதிகாரியோன் கோ கூஸ் நகிங் டி கூஸ்ன லஞ்சம் ஏன்னா அவருக்கு லஞ்சோன்ற ஒன்றை கொடுத்தாதான் தன்னோட பென்ஷன் ஃபைல் மூவ் ஆகும் அப்போ தான் அவருக்கு பென்ஷன் கிடைக்குங்கிற விஷயமே அவருக்கு தெரியாது இசி பிரஷ்டாச்சார்பர் எயக்கா பான் சலா தேகுயே பர்சாயிஜின்னு எஹ்கஹானி லிக்கிகை இந்த லஞ்சத்தை ஆதாரமாக வச்சு கிண்டல்ங்கிற பானத்தை தொடுத்து பர்சாயிஜி இந்த கதையை எழுதியிருக்காரு ஏன்னா ஆஃபீஸில் லஞ்சம்லாம் கேட்கக்கூடாதுல்ல லஞ்சம் கேட்கிறதுனால ஒருத்தரோட உயிரே போயிடுது லஞ்சத்தை எதிர்பார்க்கறதுனால அவருக்கு லஞ்சங்கிறது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியவே இல்லை அதுதான் இங்கே அந்த லஞ்சத்தை வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காரு வையக்கா பான் அப்படின்ன கிண்டல் என்ற பானத்தை சலாத்தே குயே செலுத்தி பர்சாயிஜினே கஹானி லிக்கி ஹை பர்சாயிஜி ஹரிசங்கர் பர்சாயிஜி வந்து இந்த கதையை எழுதியிருக்கார் லேக்கா சாராஞ்ச் போலாராம் கி மிருத்யு போலாராமின் இறப்பு போலாராம் சர்க்காரி நௌகர்த்தா போலாராம் அரசாங்க அதிகாரியாக இருந்தவர் சேவா நிவர்த்தி ஹுவாத்தோ சேவா நிவர்த்தின ஓய்வு பெறுது ரிட்டையர்மெண்ட் அவர் ரிட்டையர் ஆனம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் பாஞ்சு சால் தக் ஐந்து வருடம் வரை கோஷிஷ் கர்த்தே ரக்னே பர்பி ஐந்து வருடம் வரை முயற்சி செய்த பிறகும் உசே பென்ஷன் நகின் மில் பாயகி அவருக்கு பென்ஷன் கிடைக்கவே இல்லை பால் பச்சோன்வாலா வாலா போலாராம் ஹர் பந்த்ரஹ்தின்மேன் ஸ்மரண் பத்திர ரஹா குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிற அப்பாவியான போலாராம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நினைவு கடுதாசி அதாவது என்னோடய பென்ஷன் என்னாச்சு என்னோடய பென்ஷன் என்ன கேட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தார் லேக்கின் கோயி ஜவாப் நே ஆனால் எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கவே இல்லை ரெஸ்பான்ஸே இல்லை கையி பார் சக்கர் காட்டு தௌட் தூப்கி கோயி ஃபாய் தான் நகின் ஹுவா நிறையா முறை ஆஃபீஸ் போய் சுற்றியும் வெயிலில் அலைஞ்சி தெரிஞ்சும் அவர் எந்த பையனும் இல்லை க்யோன்கி உசே மாலும் நகின் தாக்கி ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை கூஸ் தேனே செய்கி காண்டாகை லஞ்சம் தான் அங்கே வேலை நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை கர்கே பர்தன் தக் பிக்கையி வீட்டில் உள்ள சாமான்லாம் கூட விற்றுட்டார் பாத்திரம்லாம் ஃபிர் பூக் மாறிக்கி கால தாயி அதை விற்றும் வீட்டில் உள்ள பசியோட நிலம மாறவே இல்லை பசி நிலம வந்துருச்சு அந்தமேன் பூ கவுர் கரிபிக்கு கி பேச்சாரா போலாராம் மர்கையா கடைசியில் பசியினாலையும் ஏழ்மையின் கொடுமையினாலையும் நோய்வாய்பட்டு அப்பாவியான போலாராம் இறந்தே போயிடுறாரு ஜீவ் காயப் ஹுவா உயிர் மறைந்தது யமதூத் போலாராம் கே கோ லேக்கர் யமலோகு கி தரஃப் ஜானே லகா போலாராம் இறந்த பிறகு அவரோட உயிரை வந்து எடுத்துகிட்டு போக யமதூதன் வராரு அவர் போலாராமோட உயிரை எடுத்துட்டு மேலோகத்துக்கு இருக்காரு ராஸ்தே மேன் வழியில் தீவிர வாயு சவார் ஹுவா பயங்கர காத்தடிச்சிது பயங்கர காத்தடித்தோடனே அவரோட சவாரி செஞ்சிட்டு இருந்த போலாராம் உயிர் வந்து போலாராம் ஜீவ் யமதூத் கோ தோகா தேக்கர் காயப் ஹோகையா யமதூதரை ஏமாத்திட்டு மறைஞ்சு போயிடுது பெச்சாரா யமதூத் பரேஷான் ஹோக்கர் பூரே பிரம்மாண்டு மேன் பாஞ்சு தின் தக் போலாராம் கே ஜீவ்கோ டூன் தாரா யமதூதர் பயம் வந்துருச்சு என்னடா கொண்டுட்டு வந்த உயிர் காணா போயிடுச்சுன்ட்டு அதனால் கவலையில் அவர் என்ன பண்ணுறாரு பூலோகம் முழுவதும் அஞ்சு நாள் வர போலாராமோட உயிரை தேடிகிட்டே இருக்காரு பர் வஹ் தூத் ஜீவ்கா பத்தா நகின் லகா தேடி ஒரு யூஸும் இல்லை ஏன்னா அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமான உலகில் அந்த உயிரை தேடி தேடுன்னு தேடுறாரு அஞ்சு அஞ்சு நாளாக ஆனால் அந்த உயிர் வந்து அவரை ஏமாற்றிட்டு எங்கேயோ ஒழிஞ்சுக்குது அவர் தே அவருக்கு கண்டே பிடிக்க முடியல மேலோகத்தில் போய் சித்திரகுப்திட்ட சொல்லணும் யம வேற சொல்லணும் அதனால் அவர் பயப்படுறாரு என்னடா இப்படி இந்த உயிர் மறைஞ்சி போச்சே அப்படின்னு யமலோகமே ஹங்காமா யமலோகத்தில் குழப்பம் பூலோக்சே நிக்கல்கர் பாஞ்சு தின் ஹோனே பர்பி ஜீவ் ஊப்பர் நகின் பகுஞ்சா பூலோகத்திலேருந்து புறப்பட்ட அஞ்சு நாள் ஆன பிறகும் போலாராமோட உயிர் மேலோகத்தில் மேலோகத்தை வந்தடையவில்லை தோ யமலோக் மேன் கல்பலி மச்சுக்க ஈ அதனால் யமலோகத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமும் ஆயிடுச்சு சித்ரகுப்தனே போலாராம் கே ஜீவ்கே லாப்தா ஹோனே கி ரிப்போர்ட் யமராஜுக்கோ தி சித்ரகுப்தர் யமராஜர்கிட்ட யமராஜோட அசிஸ்டண்ட் இருப்பார்ல சித்ரகுப்தர் அவர் என்ன பண்ணுறாரு போலாராமோட ஜீவன் வந்து காணா போயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து யமதர்மர்கிட்ட கொடுக்குறாரு யமராஜினே குஸ்ஸா ஹோக்கர் பூச்சாக்கி யமராஜருக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து கேட்குறாரு வஹ்தூத் கஹஹ அந்த தூதன் எங்க அப்படின்னு கேட்குறாரு தபி யமதூத் வஹான் பகுஞ்சா அப்போ அந்த யமதூதர் வந்து வராரு பயந்துக்கிட்டே அவர் ஹா ஜோட்கர் உஸ்னே தர்மராஜு சே போலாராம் கே கே காயப் ஹோனேக்கு கதா சுனாயி கையை கூப்பிக்கிட்டே யமராஜர்கிட்ட பயந்துக்கிட்டே சொல்கிறார் போலாராம்ஜி நான் உயிரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஆனால் வர வழியில் பெரிய காத்தடிச்சிது அது என்னை ஏமாற்றி மறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இசி சமை நாரத் முனி வகானாயே இந்த நேரம் நாரத முனிவர் அங்கே வராரு உன்கொனே சாரி கஹானி தியான்சே சுனி அவர் எல்லா விஷயத்தையும் கர கவனமாக கேட்குறாரு போலாராம் கி ஜீவ்கே லாப்தா ஹோனே கி பா சுன்கர் நாரஜி கோ இஸ் மாம்லே மீன் தில்ஜஸ்பி ஹோ ஜாத்திகே போலாராமோட உயிர் வந்து வர வழியில் காணா போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோன்னா நாரதருக்கு இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது ஃபேர் போலாராம் கா பத்தாலேக்கர் உஸ்கே ஜீவ் கோ டூன்னே கேலியே பர் ஆயே அப்புறம் அவர் எமதுதர்ட்ட வந்து போலாராமோட வீட்டு அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு பூலோகத்துக்கு வராரு போலாராமோட உயிரை தேடிக்கிட்டு பூலோகத்துக்கு வராரு தில்ச்சஸ்பி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மாம்லேமேன் அப்படின்னா விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம் பூலோக் மேன் நாரத் பூலோகத்தில் நாரதர் நாரத்ஜி கோ பூலோக் மேன் டூன் மேன் பரேஷானி நகின் குயி நாரதருக்கு வந்து போலாராம் ஜீ போலாராமோட வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை ஈஸியாக இருந்தது எப்படின்னா ஏ கர்மேன் மான் பச்சோன்கா சீத்கார் ஒரு வீட்டில் அம்மா மற்றும் குழந்தைங்களோட சத்தமும் அவர் ரோனா சல் ரகாகை அழுகிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது சீதே வகின் பகுஞ்சு கையே இதுதான் போலாராமோட வீடாக இருக்குன்ட்டு நேராக அங்கே போயிடுறாரு நாரத் போலாராம் கே கையே தோ நாரதர் போலாராம் வீட்டுக்கு போன பிறகுதான் உன்கோ பத்தாச்சலாக்கே அவருக்கு தெரியுது என்னென்ன போலாராம் பென்ஷன் கேலியே பாஞ்சு சால் தக் பிரயத்ன கர்த்த ரகா போலாராம் பென்ஷனுக்காக அஞ்சு வருஷம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் பென்ஷன் நகின் மிலா அவர் கரீபிக்கே காரன் மர்கையா பென்ஷன் கிடைக்காத காரணத்தினாலும் ஏழ்மை காரணத்தினாலும் அவர் இறந்து போயிடுறாரு அப்படிங்கிற விஷயம் அங்கே போய் தான் அவருக்கு தெரியுது போலாராம் கி பத்தினி நாரதுக்கு சாது சமஜிக்கர் உன்சே பென்ஷன் தில்வானேக்கி பிரார்த்தனாக்கி ஈஸ்பர் நாரத் சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே போலாராமோடய ஒய்ஃபு கி பத்னி அவங்க என்ன பண்ணுறாங்க நாரத்க்கும் சாது சமைச்சிக்கார் நாரதரை ஒரு பெரிய முனிவர்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட என் ஹஸ்பண்டோட பென்ஷனை எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க நாரதருக்கும் அவங்கள பார்த்தோன்னா பாவமாக இருக்குது அந்த குடும்பத்தை பார்த்தோன்னா ஈஸ்பர் நாரத் சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே அதனால் நாரதர் என்ன பண்றாரு நேராக போலாராமோட பென்ஷன் வாங்குறதுக்காக அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறாரு அதாவது பென்ஷன் ஆஃபீஸ்க்கு போகிறார் பென்ஷன் ஆஃபீஸ் மீன் நாரத் பென்ஷன் ஆஃபீஸில் நாரத் நாரத் சர்க்காரி தஃப்தர் மீன் சக்கர் காட்னே லகே போலாராம் எப்படி சுற்றிட்டு இருந்தாரோ இப்போ நாரதர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு போலாராமோட பென்ஷனுக்காக அரசாங்க அலுவலகத்தை சுற்றி சுற்றி வராரு தஃ்த்தர் மேன் பச்சீஸ் தீஸ் பாபுவோன் கே பாஸ் போலாராம் கே பென்ஷன் கேலியே சக்கர் காட்டே ரகே இருபத்தஞ்சி முப்பது ஆஃபீஸர் பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டுருக்காரு போலாராமோடய பென்ஷன் என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு சுற்றி சுற்றி கேட்டுட்ருக்காரு ஆனால் யாருமே அவருக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க யாருக்கும் தெரியல வந்திருக்கிறது நாரதர் அப்படின்லாம் தெரியல அந்த மேன் ஏக் சப்ராசினே கடைசியில் ஒரு பியூன் சப்ராசின்னா பியூன் அவர் நாரதன் மேலே பரிதாபப்பட்டு நாரத் சேகாக்கி நாரதர்கிட்ட சொல்கிறார் படே பாபுக்கோ தேக்கோ நீங்கள் போய் பெரிய ஆஃபீஸரை பாருங்க உன்கோ குஷ்கரோ அவரை சந்தோஷப்படுத்துங்க காம்கோ ஜாயேகா வேலை கம்ப்ளீட் ஆகிடும் காரியம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இன்டேரக்டாக நீங்கள் லஞ்சம் கொடுங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நாரத் படே ஆஃபீஸர்கே கம்ரேமேன் கையே இப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு பெரிய ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறாரு படே ஆஃபீஸர் நாரத்கி வீணா சாக்னே லகே இப்போ படே ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸருக்கு நாரதரோட கையில் உள்ள வீணை வேணும் ஏன்னா அவரோட பொண்ணு வந்து வீணை வேணும் வீணை வேணும்னு கேட்குறா இப்போ லஞ்சமாக என்ன பண்ணுறாரு நாரதரோட வீணையை கேட்குறாரு அந்த பெரிய ஆஃபீஸர் பர் நாரத்னே அப்னி வீணா உன்கோ பேண்டு கருதி அதனால நாரதர் வந்து தன்னோட வீணையாக அவருக்கு பரிசா கொடுக்குறாரு ஆஃபீஸர்னே ஆக்ஞாதி ஆஃபீஸர் ஆர்டர் கொடுக்குறாரு அவர் போலாராம் கே கேஸ்கி ஃபைல் உன் கே பாஸ் பகுஞ்சி ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே போலாராமோட ஃபைலை அவர் மேஜைக்கு வருது ஆஃபீஸர்னே அதாவது ஆஃபீஸர்னே கர்ணே கேலியே தொபாரா நான் பூச்சா இப்போ ஆஃபீஸர் வந்து நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு தடவை கேட்குறாரு நாரதட்டா அவர் பேர் என்ன அப்படின்னு உன்கோ பக்ரா சமைச்சுக்க நாரஜினே ஜோர்சே கஹா போலாராம் என்னடா இவர் இத்தனை நேரம் போலாராம் போலாராம்னும் திரும்பவும் கேட்குறாரேன்னு நினச்சிக்கிட்டு நாரதர் வந்து சரி ஆஃபீஸர் காது செவிடு போல இருக்குன்ட்டு வேகமாக கத்துறாரு போலாராம் அப்படின்னு கத்துறார் தபி ஃபைல் கே அந்தரிசே ஆவாஸ் ஆகி கி கவுன் புள்ளாராக கே பென்ஷன்கா ஆர்டர் ஆகையா போலாராம் அப்படின்னு நாரதர் வேகமாக கத்தினோன்னே அப்போ ஃபைலுக்குள்ளார இருக்கிற அந்த போலாராமோட உயிர் வந்து வெளியில் வருது அது கேட்குது யார் என்னை கூப்பிட்டது என்ன என்னோட பென்ஷன் ஆர்டர் வந்து ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குது ஏன்னா மேலோகத்துலேருந்து ஆன ஃபைல் எங்கே இருக்குது அந்த ஆஃபீஸில் ஃபைலில் ஒளிஞ்சிருக்கு ஜீவ்கா பத்தா உயிர் கண்டுபிடிக்கப்பட்டது ஃபைல் கே அந்தர் சிப்பே போலாராம் கே ஜீவ்னே நாரத்கி ஆவாஸுக்கோ போஸ்ட் போஸ்ட்மேன்கி ஆவாஸ் சமைச்சிக்கார் ஐசா பூச்சா அதாவது நாரதர் வந்து போலாராம் அப்படின்னு வேகமாக கற்றுறார்ல அப்போ உடனே இந்த உயிர் வந்து போஸ்ட்மேன் தான் தான் பேரை கூப்பிட்றாருன்னு நினச்சிக்கிட்டு என்ன என்னோடய பென்ஷன் ஆர்டர் கிடச்சிருச்சா எனக்கு பென்ஷன் வந்துருமா என்னோட பென்ஷனில் ஃபைல் சைன் போட்டுட்டாங்களா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குது அதை தான் இங்கே போட்டிருக்காங்க கே அந்தர் சிப்பே போலாராம் கே ஜிவ்கே நாரதிக்கு ஆவாஸுக்கோ போஸ்ட்மேன் போஸ்ட்மேன்கி ஆவாஸை சமைச்சிக்கர் ஐசா பூச்சா நாரத்னே அப்பனா பரிச்சைய தேக்கர் போலாராம் கே ஜீவ்ஸே கஹாக்கி இப்போ நாரதருக்கு அந்த உயிர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அது அந்த உயிர்கிட்ட தன்னை இன்ட்ரொடியூஸ் படித்திரு சொல்கிறாரு ஸ்வர்கமேன் துமாரா இந்துசார் ஹோ ரஹாக எல்லாரும் மேலோகத்தில் உனக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு போலாராம் கா ஜீவ் போலாக்கி மே பென்ஷன்கி அர்ஜியோன் மேன் அடுக்காகவும் மே இன்கோ ஜோடுக்கர் நகிநா சக்தா அதுக்கு உடனே போலாராம் ஜீவ் உயிர் சொல்லுது நான் வந்து பென்ஷனுங்கிற இந்த விண்ணப்பம் ஃபார்மோட மாட்டிக்கிட்டேன் மேன் அடுக்காகுன்னா விண்ணம் அர்ஜியோன விண்ணப்பம் அடுக்காகுன்னா மா சி சிக்கிக்கொள்ளுறது நான் இந்த பென்ஷனுங்கிற ஃபார்மோட மாட்டிக்கிட்டேன் மே இன்கோ ஜோடுக்கர் நகி நான் சக்தா அதனால் என்னால் இதை விட்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா பென்ஷனுக்காக லோலோன்னு தான் ஒரு உயிரே போனிச்சு ஸோ அந்த பென்ஷன் ஃபார்ம் நம்மளோட பென்ஷன் ஃபார்ம் மூவ் ஆகுதா மூவ் ஆகுதான்னு பார்த்து அந்த ஃபார்ம்லேயே உட்காந்து உட்காந்து அந்த ஃபார்மை விட்டு வர அந்த போலாராமுக்கு மனசே வரலை அதனால் அந்த போலாராம் சொல்கிறாரு நாரதட்டை நான் இந்த பென்ஷனுங்கிற விண்ணப்ப ஃபார்மோடு மாட்டிக்கிட்டேன் அதனால் நான் மேலோகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு விசேஷத்தா இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி ராஷ்டிர பக்ஷி ராஷ்ட்ரிய பசுக்கு தெரக்ஸே பிரஷ்டாச்சார் ஆஜி பாரத்கா ராஷ்ட்ரிய ரோக் ரோக் ஹோ கயாக தேசிய விலங்கு தேசிய பறவை மாதிரி இன்னைக்கு லஞ்சோங்கிற ஒன்று இந்தியாவில் ஒரு தேசிய நோயாக மாறிவிட்டது ராஷ்ட்ரிய ரோக் அப்படின்னா தேசிய நோயின்னு அர்த்தம் பர்சாயி சாகுத்தி ஹங்கி இதை எழுதின ஹரிசங்கர் பர்சாயோட விருப்பம் என்னென்ன பாரத் கூஸ் முக்த் ஹோ ஜா ஜாயே இந்தியாவிலேருந்து லஞ்சோங்கிற ஒன்று ஒழிஞ்சிடணும் தான் அவரோட ஆசை அதை வச்சு தான் அந்த கதையை எழுதியிருக்காரு அஃசோஸ் ஹைக்கி கஹானிக்கார்கி கலா சஃபல் ஹுயி ஆனால் அவருடைய கதை வந்து சக்ஸஸாக வெற்றி பெற்றுருச்சு அதாவது சஃபல் ஹுயினை கதைப்படி அவர் வெற்றி பெற்றுட்டார் மகர் உன்கா உத்தேசிய சஃபல் நகின் ஹுவா ஆனால் அவரோட நோக்கம் வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க இது ரொம்ப ஈஸி சிரிப்பு கதை வேற புரிஞ்சு படித்தா ஈஸியாக இருக்கும் நல்லா படிங்க எக்ஸாமுக்கு வரும் इतने देर से इसे देखने के लिए आपको बहुत बहुत धन्यवाद ऑल द बेस्ट अच्छे से पढ़िए